அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைக்கு நாம இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னே நமக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அடைஞ்சிருவோம். அதற்கு பின்னாடி நம்ம பள்ளிவாசலுக்கு கால் பண்ணி, இல்லை பக்கத்தில் தெரிஞ்சவங்க, ஜனாசா குளிப்பாட்டுறவங்க, இந்த மாதிரி யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைத்து அந்த இடுப்பு சுத்தம் பண் செய்கிறதுலேருந்து எல்லா விதமான விஷயங்களையுமே என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆரம்ப கட்டமாக ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலையில் இருக்கும் போதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நிலை, ஒரு மனிதனுக்கு சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுடைய உடலில் 1000 வாளால் வெட்டப்பட்டு அவர் வந்து வெட்டப்பட்டால் எந்த அளவு வேதனை இருக்குமோ அந்த அளவு கடினமான ஒரு நிலையை சக்கராத்துடைய நிலையில் உள்ள ஒரு மனிதர் அடைந்து கொள்வார் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த சக்கராத்துடைய நிலையில் உள்ள மனிதருடைய தாகத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த மனிதருக்கு கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் கூட அவருடைய தாகம் அடங்காது, அந்த அளவு அதிகமான தாகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம வீடுகளில் மரணிக்கிற அந்த தருவாயில் இருக்கவங்க பக்கத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றது, நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அந்த மையத்து இந்த அளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரம், இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொருத்தவங்களையா வந்து நீங்கள் பால் ஊற்றுங்க, அவங்களுக்கு கடைசியாக நீங்கள் ஒரு சொட்டு பால் ஊற்றிடுங்க, இந்த மாதிரி அந்த அந்த மனிதரை நம்ம என்ன செய்வோம், முதல்ல அந்த மாதிரி பாலாக கொண்டு ஊற்றுவோம். சில இடங்களில் என்ன நடக்கும், கடைசி எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைவார் அப்படின்னு இருக்குது. இந்த நபிமொழிக்கு ஏற்ப நம்ம இருந்துட்டு அந்த அந்த மனிதருடைய மத்தியில் களிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, சொல்லிருங்க. நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, அவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வா அமைஞ்சிடட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் நம்ம அந்த அவங்கள்ட்ட என்ன செய்வோம், இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லி காட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவங்களுடைய இந்த கஷ்டமான நிலையை நம்ம மனதில் நினைத்துக்கணும். சக்கராத்துடைய நிலையில் நம்ம அவங்க பக்கத்தில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவை நம்ம சப்தமிட்டு ஓத மட்டும்தான் செய்யணும். அவங்கள நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாது. ஒருவேளை அந்த அவங்க வந்து தன்னுடைய மனதால் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு எண்ணலாம், அவங்க எண்ணியிருந்தா கூட அந்த ஹதீஸ் படி அவருக்கு சொர்க்கம் என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ நம்ம அந்த மனிதருக்கு இவ்வளவு சிரமமான நிலை நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த மனிதருக்கு அவங்க பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, களிமா சொல்லும்படி வற்புறுத்தக்கூடாது. ரெண்டாவது விஷயமா, இந்த மனிதர் இப்போ இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை யார் பார்த்துக்குவாங்க, இவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்களே, இந்த மாதிரி வார்த்தைகளும் அந்த மனிதருடைய முன்னாடி வச்சு பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலையே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு வழிவகை செய்ய தான் செய்வான். நம்ம அப்போ அவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி உள்ள வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. களிமா மட்டும் சொல்லணும், களிமா சொல்லும்படி வற்புறுத்தவும் கூடாது. அதே மாதிரி அவங்க பக்கத்துல இருந்து அளவும் கூடாது. நம்ம களிமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா படைத்த ஒவ்வொரு மனிதருக்குமே மரணம் என்பது நிச்சயம். அந்த மரணத்தை எல்லா மனிதரும் அடைந்து தான் ஆகணும். அதனால நம்ம அவங்க பக்கத்துல இருந்து அழுகுறதும் அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு சிரமத்தை எடுத்துரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல என்ன நடக்கும்னா, ஒருத்தவங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி மட்டும்தான் இறங்கும். இந்த இடத்துல சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இவங்களுடைய மவுத்துக்காக துவா செய்யுங்க, இவங்க இவ்வளோ சிரமப்படுறதை விட அவங்க மவுத்தாகிறது நல்லதா இருக்கும். இது நானே என்னுடைய ஒருத்தவங்க சொல்லவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அவங்க மௌத்துக்காக துவா செஞ்சுருங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம வந்து என்ன செய்யுங்க, பிறர் வந்து சொல்கிறாங்க. இந்த நிலையிலே நம்ம கவனிக்கணும், ஒருத்தருடைய மரணத்திற்காக துவா செய்ய எப்பவுமே செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வாழ்நாளே கொடுக்கணும்னு நாடி இருக்கானோ அவ்வளவு காலம் அவர் உயிர் வாழ்ந்து தான் ஆவார். அப்போ ஒரு மனிதருடைய மௌத்து வரணும் அப்படின்னு யாருக்காகவும் துவா செய்யக்கூடாது. அவங்க அந்த மாதிரி அந்த நிலையில் கஷ்டப்படுறாங்கன்னா அல்லாஹ் அந்த கடைசி நேரத்தில் அந்த கஷ்டப்படுறதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கலாம்.
அதனால அவங்களுக்காக மவுத்துக்காக என்ன செய்யக்கூடாது, மரணம் வேண்டி துவா செய்யக்கூடாது. நம்ம ஒரு துவா கேட்கலாம், இவங்க வாழ்றது நன்மையானா இவங்களை வாழ வைப்பாயாக, இவங்க மரணமாவது நன்மையானா இவங்களை என்ன செய்வேன் நீ மௌத்தாக்குவாயாக. இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏன்னா அவங்க படுற கஷ்டம் நம்மளால தாங்க முடியலனா, ஆனா அவங்க எவ்வளவு சிரமம் அனுபவித்தாலும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இப்போ அந்த மனிதருக்கு மரணம் நிகழ்ந்துருது. மரணம் நிகழ்ந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வீட்டில் இருக்கவங்களே இதை என்ன செய்யணும், மூத்தாயிட்டாங்க ஆள் வரணும்லாம் பார்க்கக்கூடாது. முதன் முதலாக அவங்களுக்கு இந்நாள் இல்லாகி வைனா இலகி ராஜ்யோன் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். இதை சொன்னதுக்கு அப்புறமா அவங்க கை கால்களை நேராக்கி விடணும். அவங்க சரிஞ்ச மாதிரி படுத்திருக்கலாம், ஒரு கையை மேலே எடுத்து வச்சு காலை வந்து சுருக்கி படுத்திருக்கலாம், எந்த நிலையிலையுமே இருக்கலாம். முதல்ல செய்ய வேண்டியது கையை நேராக நீட்டி விடணும், காலையும் நேராக என்ன செஞ்சிடணும், நீட்டி விடணும். இதே மாதிரி மௌத்தான உடனே நம்ம நாடிய ஒரு துணி கயிற்றால் என்ன செய்யணும், பிடிச்சி நல்ல தலையில் பிடிச்சி ஒரு நாட் மாதிரி போட்டு கட்டு போட்டு என்ன செஞ்சிடணும், கட்டிடணும். இதை செய்யாட்டி அந்த ஜனாசாவுடைய வாய் அகன்ற நிலையில் என்ன செஞ்சிடும், ஆயிடும். இறந்த உடனே நம்ம இது செய்ய வேண்டியது கை காலை நேராக்கணும், கால் ரெண்டு பெருவிரலையும் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி என்ன செஞ்சிடணும், போட்டு விட்டுறணும். இப்போ அந்த கால் ரெண்டையும் கட்டணும். இது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். கை காலை நேராக்கணும், நம்ம என்ன செய்யணும், நாடியில் ஒரு கட்டு போடணும், ரெண்டு கால் பெருவிரலையும் சேர்த்து ஒரு கட்டு போடணும். இது ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சிடணும். அதுக்கப்புறமா கண்களை ரெண்டு கண்களையுமே நல்லா கசக்கி மூடி விட்டுறணும். இது அந்த ஜன உடல் அந்த அதாவது அந்த முகத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த எல்லாமே நம்ம செஞ்சிடணும். இதுக்காக நம்ம ஆள்லாம் நம்ம எதிர்பார்க்கணுன்னே தேவையில்லை. இந்த விஷயங்கள் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். கண்களை கசக்கி மூடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ சொல்லி தந்திருக்காங்க, பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம யஸிர் அலைஹி அம்ருஹு வஸஹில் அலைஹி மா பஅதஹு வஅஸ்இதுஹு பிலிகாயிக வஜ்அல்ஹு மா கரஜ அலைஹி ஹைரம் மிம்மா கரஜ அன்ஹு. இந்த துஆவை கண்களை மூடும்போது மூடணும், இல்லாட்டி பிஸ்மில்லாஹ் சொல்லி உங்களுடைய கண்களை என்ன செஞ்சிடலாம், மூடி விட்டுறலாம். இதுக்கு இதுதான் ஜனாசாவுடைய ஒரு மனிதர் இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு உடனே செய்யணும். இப்போ ஜனாசாவை யார் குளிப்பாட்டுறது? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஜனாசாவை குளிப்பாட்டன்னு நம்ம இன்னொரு மனிதரை தேடுறோம். இவங்க வாழும்போது வாழ்கிற காலங்களில் தான் குளிக்கும்போது தன்னுடைய உடலை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக பாத்ரூம்குள்ளே போய் இருந்து தனியாக குளிப்பாங்க. வீட்டில் நம்ம பிள்ளைங்க முன்னாடியோ பேரம்பேத்திகள் முன்னாடியோ கூட குளிக்காதவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம இவங்களை என்ன செய்வோம், இன்னொரு ஆட்களை கூப்பிட்டு வச்சு அவங்க உடலை என்ன செய்வோம், நம்ம வந்து குளிப்பதற்காக விடுவோம். இந்த மாதிரி செய்கிறது கூடாது. மார்க்கத்தில் ஒரு மனிதர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய தாய் இறந்துட்டாங்கன்னா, மகளோ சகோதரி இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சகோதரியோ நெருங்கின உறவினர்களோ தான் என்ன செய்யணும், குளிப்பாட்டணும். இது குளிப்பாட்டுவதும் சிறந்தது. அடுத்தது ஒரு ஊரில் ஒரு மவுத்து நிகழ்ந்துட்டு அப்படின்னா அந்த ஜனாசாவிற்கு குளிப்பாட்டி கஃபனிட்டு அதுக்கு ஜனாசா தொலை வைத்து அடக்கம் செய்ய வைப்பது அந்த ஊர் மக்கள் அனைவர் மீதும் கடமையாக இருக்குது. இதை யாராவது ஒருத்தவங்க நிறைவேற்றிட்டாங்க, ஒரு சிலர் செஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் ஊர் மக்கள் எல்லோரும் மேலும் அந்த கடமை நீங்கிடும். ஒரு மனிதர் இறந்துட்டாங்க, அவங்க மேலே ஏதோ ஒரு பகையின் காரணமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாகவோ அந்த ஊர் மக்கள் யாருமே குளிப்பாட்டுறதுக்கோ கஃனிடுறதுக்கோ முன் வரலை அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாவியாவாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜனாசாவில் ஒரு மனிதன் இறந்த பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய முடிகளை வெட்டக்கூடாது. மர்மஸ்தானுடைய முடிகளோ வேறு எந்த முடிகளையுமே களையக்கூடாது. கை கால் நகங்களை வெட்டக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அவங்க சுத்தமாக போய் அல்லாஹை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் நகத்தை எடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு மனிதருடைய மௌத்துடைய நிலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாவே இந்த மாதிரி சுத்தங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், முன்னாடியே செஞ்சு வச்சிடணுமே தவிர இறந்ததற்கு பின்னாடி அதனுடைய உடல்ல இருந்து எந்த ஒன்றுமே என்ன செய்யக்கூடாது, வெளியாகக்கூடாது. இதுலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது ஒரு ஜனாசாவிற்கு புண் ஏற்பட்டிருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஜனாசாவை நம்ம குளிப்பாட்டும் போதும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மாதவிடாய் பிரசவத்திட்டு உள்ள நிலையில் பெண்கள் வந்து மௌத்தாயிட்டாங்கன்னா அந்த ரத்தம் அப்படின்றது வெளியாகி கொண்டே இருக்கும். இந்த நிலையிலையுமே அந்த பெண்களுக்கு நம்ம அந்த ரத்தத்தை, இப்போ கையில் காயம் ஏற்பட்டிருக்குன்னா அந்த கைக்கு நம்ம என்ன செய்யணும், பஞ்சு முதலானவற்றை அவங்கள குளித்து சுத்தம் செய்ததற்கு பின்னாடி பஞ்சு முதலானவற்றை வச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், அவங்கள சுத்தப்படுத்திக்கணும். இப்போ ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா?
ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தேவையான பொருட்கள் போர்வை, நாலு போர்வை எடுத்துக்கணும். இந்த நாலு போர்வை என்ன தேவைக்கு அப்படின்றது அவங்க வந்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு சிசர் வச்சுக்குவோம், அந்த கஃபன் துணியை வெட்டுறதுக்காக. இப்போ நம்ம கஃபன் துணி வெட்டுறதுலேருந்து ஒரு ஜனாசாவை கஃபனை அணிவிக்கிறது, கஃபனை வந்து வெட்டி அதை வந்து ஜனாசாவை குளிப்பாட்டி இலகுவான முறையில் எப்படி ஜனாசாவை குளிப்பாட்டுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நாலு போர்வை எடுத்துக்கணும், ஒரு சிசர் எடுத்துக்கணும். அடுத்தது மூணு பக்கெட் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி மூணு பக்கெட், நாலு ஜக்கு எடுத்துக்குவோம். இந்த நாலு ஜக்கு எடுக்கு அப்படின்னா இந்த மூன்று பக்கெட்லேயுமே மூன்று ஜக்கு போட்டுக்குவோம். ஒரு ஜக்கு கையில் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் பக்கெட் ஜக்கில் இதிலிருந்து தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்க ஜக்கை நம்ம உள்ளே கொடுக்கக்கூடாது. நம்ம சுத்தமான நிலையில் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்காக இப்போ இதிலிருந்து இதில் தண்ணி கோதி ஊற்றுவோம். இது இந்த இதை வச்சு தான் நம்ம ஜனாசாவை குளிப்பாட்டுவோம். ரெண்டாவது பக்கெட்லேருந்து தண்ணி இருந்தாலும் அவங்க வந்து ரெண்டாவது பக்கெட் தண்ணியை கோதி ஊற்றுவாங்க. நம்ம இந்த ஜக்கில் வாங்கி ஜனாசாவை குளிப்பாட்டுவோம். இதே மாதிரி மூணாவது பக்கெட், மூணு பக்கெட்டில் ரெண்டு பக்கெட் வெறுமன தண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஒரு பக்கெட்டில் வெறுமன தண்ணி, ரெண்டாவது இலந்தையிலை போட்டு கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர், மூன்றாவது பக்கெட்டில் கற்பூரம் கலந்த தண்ணீர் வச்சுக்கலாம். இந்த கற்பூரம் அப்படின்றத பார்க்கும்போது கற்பூரத்தை நல்லா பவுட்ரு செஞ்சிடணும். பவுட்ரு செஞ்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து கற்பூரத்தை போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிடணும். இப்போ சில இடங்களில் கற்பூரத்தை அந்த பக்கெட் தண்ணியிலையே கலந்து குளிக்க ஊற்றுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து தண்ணியில் கரையாது. அப்போ துகள் துகளாக அந்த ஜனாசாவுடைய மேலே என்ன செய்யும், ஒட்டிக்கொள்ளும். இப்போ நம்ம இந்த இதில் ஒரு தண்ணி வச்சு அதில் கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி போட்டுறோம். போட்டதற்கு பின்னாடி இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த இதில் என்ன செஞ்சுருவோம், மூணாவது பக்கெட்டில் வடிகட்டி அதனுடைய வாடை இறங்கிடுவோம். நம்ம அதை வச்சு இந்த மூன்றாவது தண்ணியை நம்ம என்ன செஞ்சுருவோம், ஊற்றி விட்டுருவோம். அடுத்ததாக லிக்விட் சோப், ஒன்று ஷாம்பு பயன்படுத்தலாம், இல்லாட்டி ஷவர் ஜெல் இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி பயன்படுத்தலாம். சோப்பு தான் இருந்ததுன்னா ஒரு பாத்திரத்தில் அந்த சோப்பை போட்டு தண்ணியாக கரைச்சிக்கணும். அந்த தண்ணியை தான் ஊற்றணும். ஜனாசாவுடைய மேலே நம்ம சோப்பை வச்சு அப்படி தேய்க்கக்கூடாது. அடுத்தது அத்தர், அடுத்தது சுர்மா, கற்பூரம், பஞ்சு. இந்த பஞ்சு தேவைப்பட்ட நம்ம என்ன செஞ்சுக்குவோம், யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது பழைய துணி. இந்த துணி எதுக்கு அப்படின்னு பார்க்குறோன்னா நம்ம குளிப்பாட்டும் போதே நமக்கு தெரியும் அந்த ஜனாசாவுடைய கட்டிலெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படும். இறுதியாக 10 மீட்டர் துணி. இந்த துணி 10 மீட்டர் துணி மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா இதை நம்மளே என்ன செஞ்சிடலாம், ஜனாசாவுக்கு கஃபனிடுற மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ முதலாவதாக இந்த ஜனாசாவுடைய துணியை நம்ம கட் பண்ணுவோம். இந்த 10 மீட்டர் துணி இதை எப்படி அளக்கணும் அப்படின்றது பார்த்துக்கோங்கம்மா. இந்த மாதிரி இப்படி கையிலேருந்து எடுத்து இங்கே வரை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது 1 மீட்டர். இப்போ நமக்கு இந்த துணி எதற்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது பார்ப்போம். போர்வை, ரெண்டு போர்வை எடுத்துக்குவோம். ரெண்டு போர்வையுமே 2 மீட்டரில் நம்ம என்ன செய்வோம், கட் பண்ணுவோம். அடுத்தது ஒரு கீழாடை எடுப்போம். கீழாடையே 2 மீட்டரில் ஒரு துணி கட் பண்ணுவோம். இப்போ 6 மீட்டர் துணி வெட்டிட்டோம். அடுத்தது சட்டை, சட்டையுமே 2 மீட்டரில் என்ன செய்வோம், ஒரு சட்டை கட் பண்ணுவோம். அடுத்து 1 மீட்டர் அந்த ஜனாசாவுக்கு முக்காடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து இன்னும் 1 மீட்டர் துணி நமக்கு மீதம் இருக்கும். இதில் அந்த ஜனாசாவுடைய கட்டுறதுக்கு கயிறு, அந்த ஜனாசாவுடைய 9 துவாரங்கள் துடைக்கிறதுக்கு ஒரு கயிறு, அதுக்கப்புறம் இந்த கற்பூரம் வடிகட்ட ஜனாசாவுடைய பல்லை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணிகள்லாம் மீதி இருக்க துணியில் நம்ம என்ன செய்வோம், கட் பண்ணுவோம். முதலாக இந்த 10 மீட்டர் துணியில் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கணும். இது 1 மீட்டர், 2 மீட்டர். இப்போ 2 மீட்டர் துணி முதலாவதாக போர்வைக்கு நம்ம கட் பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு 2 மீட்டர் ரெண்டாவது போர்வைக்காக. அடுத்தது கீழாடை, கீழாடை 2 மீட்டர். இதுக்கு அடுத்ததா நம்ம சட்டை கிழிக்க போகிறோம். சட்டையும் 2 மீட்டர். இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதை எப்படி கட் பண்ணுறோன்னு. இப்போ 2 மீட்டர் துணி எடுக்கிறோம்.
இப்ப சட்டை 2 மீட்டர் நம்ம துணி கிழிச்சிட்டோம். இந்த சட்டை 2 மீட்டர் துணிய ஒரு நிமிஷம் இப்படி நீளமா 2 மீட்டர் இருக்கு. இதை இப்படி ரெண்டா என்ன செய்யறோம், மடிக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டா நம்ம மடிக்கிறோம். ஜனாசாவுடைய துணி வாங்கும்போது இந்த அளவு நல்ல அகலம் கூடன துணியாக வாங்கணும். சில இடங்களில் இந்த மாதிரி அகலம் கம்மியான துணியாக இருக்கும். அப்போ ஜனாசாவை நம்ம கஃனிடும்போது அதனுடைய உடம்பை மறைக்கிறதுக்கு கூட ரொம்ப இழுத்து சிரமப்பட்டு ஜனாசாவை நம்ம என்ன செய்கிற மாதிரி இருக்கும், மறைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சட்டை துணி இப்போ 2 மீட்டர் இப்போ நம்ம கிழிச்சிருக்கோம். முதல்ல இந்த பாதியாக மடிக்கிறோம், அடுத்தது இந்த பாதி. இந்த மாதிரி பாதியாக என்ன செஞ்சுக்கிறோம், மடிச்சுக்கிறோம். இது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இங்கே இருந்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி என்ன செய்கிறோம், இந்த துணியை கட் பண்ணுறோம். இப்படி பிடிச்சோம், இப்போ இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு ரவுண்டு, சின்ன ரவுண்டு கிடச்சிருக்கும். இதற்கு இது சட்டையுடைய முன்பக்கம். முன்பக்கத்தில் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, ஜனாசாவுடைய தலையை நம்ம இப்படி தான் விடுவோம். இப்படி விடும்போது இந்த ஜனாசாவுக்கு தலை பத்தலை அப்படின்னா இந்த துணியை நம்ம லைட்டாக இப்படி இழுத்தா கொஞ்சம் அகலப்படுத்த முடியும். இப்போ நம்ம பெரிய ரவுண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜனாசாவுக்கு சட்டையை அணிவிக்கும் போது அந்த ஷோல்டர் வரையுமே அந்த இடம் என்ன செய்யும், கழுத்தெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். இதனால் நம்ம சட்டையை என்ன செஞ்சிடணும், இந்த மாதிரி கட் பண்ணிடணும். முன்பகுதியை இந்த மாதிரி லேசாக வெட்டி விட்டுக்கணும். அடுத்தது முக்காடு. முக்காடு 1 மீட்டர். இந்த முக்காடு 1 மீட்டர் துணியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். முக்கோணமா மாட்டேங்க, இந்த முக்காடு துணியை இப்படி முக்கோணமாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த துணி அந்த பார்ட்டை எடுத்துங்க போகணும். இந்த மாதிரி முக்கோணமாக இது பண்ணிவிட்டு மீதி இருக்க துணிகளை நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த முக்காடு துணியை நம்ம மடித்து வைக்கும்போது இப்படி முக்கோணமான ஷேப்லேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், மடித்து வச்சிடலாம். இப்போ இதில் இந்த துணி மீதம் இருக்குது. இதில் ஜனாசாவுடைய உடலை கட்டுறதுக்காக 4 துணி வெட்டுவோம். ஜனாசாவுடைய தலைப்பகுதியை கட்டுறதுக்கு 1 துணி, கால் பகுதியை கட்டுறதுக்கு 1 துணி, ஜனாசாவுடைய இடுப்பு பகுதிகளை கட்டுறதுக்கு 2 துணிகளை சேர்த்து 1. ஏன்னா கொஞ்சம் அகலமான ஜனாசாவாக இருந்தால் கொஞ்சம் நிறைய துணி தேவைப்படும். இப்படிமா இது கயிறு 1, போதும் போதும் போதும். இப்போ 4 கயிறுகள் கட் பண்ணியிருக்கோம். எது எதுக்கு அப்படின்றது நம்ம சொன்னோம். இப்போ அடுத்ததா, இப்போ ஜனாசாவுடைய 9 துவாரங்கள். இது குளிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி துடைப்போம். 2 கண், மூக்குடைய 2 துவாரம், வாய் 5, 2 காதுகள், 3 துவாரம், பின் துவாரம். இப்போ மையத்துடைய 9 துவாரங்கள்லையும் நம்ம துணி விட்டு நம்ம என்ன செய்வோம், துடைப்போம். இப்போ இந்த துணியை நம்ம எப்படி கட் பண்ணி வைக்கிறோம்னா இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த 9 துணிகளை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஜனாசாவை துடைக்கும் போது இதை பிடிச்சி இழுத்தனா 1 துணி வந்துடும். கண்ணை துடைப்போம். அடுத்தது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம என்ன செய்வோம், அடுத்த பகுதிகளை துடைப்போம். இப்போ இந்த மீதி இருக்க இந்த 1 துணியில் ஜனாசாவுடைய நம்ம முதல்ல நல்ல பல்ல தேய்ச்சி விடுவோம். இந்த துணியை வச்சு தேய்ச்சி விடுவோம். அடுத்தது கற்பூரம் வடிகட்டுறதுக்காக 1 துணி. நம்ம இந்த
எட்டு மீட்டர் துணியிலே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறோம். பத்து மீட்டர் துணியில் இந்த மாதிரி ஒரு துணி கற்பூரம் வடிகட்டவும் நம்ம என்ன செஞ்சிடும், எடுத்து வச்சிடும். இப்போ ஒரு மீட்டர் துணி நமக்கு மீதம் இருக்குது. இதை நம்ம வந்து ஜனாசாவுடைய தலை துடைக்க, உடம்பு துடைக்க, எந்த எதுக்கு தேவைப்பட்டதுனாலும் நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜனாசாவை எடுத்துகிட்டு வாங்கம்மா. தலை துடைக்க துணி மடிச்சிருங்க. ஆ ஓகே. இப்போ இந்த கஃபனை, இப்போ நம்ம கஃபன் துணி வெட்டிட்டோம். இப்போ முதலாவதாக நம்ம என்ன செஞ்சு காட்ட போகிறோம் அப்படின்னா, இந்த கஃபன் துணியை நம்ம மடித்து வச்சுருவோம். அதாவது அதை நம்ம குளிப்பாட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம், குளித்ததுக்கப்புறம் இந்த ஜனாசாவுடைய உடலில் ஒவ்வொரு தடவையுமே ஜனாசாவை தூக்கிக்கிட்டோ சரிச்சுக்கிட்டோ ஒவ்வொரு போர்வை சட்டை கீழாடை இந்த மாதிரி விரிக்காமல் ஒரு தடவை ஜனாசாவை திருப்பி அந்த ஜனாசாவை அப்படி நேராக ஆக்கிவிட்டு அந்த இலகுவான முறையில் ஜனாசாவுக்கு என்ன செஞ்சிடலாம், ஆடைகளை அணிவிச்சிடலாம். இது எப்படி அப்படின்றது பார்ப்போம். முதல்ல ரெண்டு போர்வையை, ஒரு அதாவது இடுப்பு கட்டு கட்டுற அந்த ரெண்டு கயிறையும், அந்த ரெண்டு கயிறு கொடுங்கம்மா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாலு துணியில் நாலு கயிறில் ஒரு கயிறு. இப்போ இதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நடுவில் என்ன செய்கிறாங்க, இப்படி விரிக்கிறாங்க. அடுத்தது போர்வை. சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது, சரியா வந்துருமா? ஒரு போர்வை இந்த சைடு விடுங்கம்மா. ஓகே, அடுத்தது அப்படி போட்டுருங்க. ஒரு போர்வை விரிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் இன்னொரு போர்வை, அதுக்கு மேலே போட்டுருங்கம்மா. கட்டிடலாமா? ரெண்டு மீட்டர் துணி கம்மி தெரியுது. ஓகே, இப்போ இந்த போர்வையுடைய அகலம், போர்வையை எப்படி விரிச்சிருக்கோம்னா, ஒரு போர்வைக்கு மேலே இன்னொரு போர்வை நம்ம விரிக்கலை. தூக்கிடலாமா? தூக்கி காட்டுவோம், ஒட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போர்வையை கொஞ்சம் அகலப்படுத்தி விரிச்சிருக்கோம். ஏன்னா சிலருடைய உடல் கொஞ்சம் கனமாக இருக்கும். ஒரு போர்வைக்கு மேலே ஒரு போர்வை விரிக்கும்போது அந்த போர்வை துணி பத்தாம கூட சில நேரம் இருக்கலாம். இப்போ இந்த போர்வை இந்த மாதிரி அகலப்படுத்தி இப்படி விரிச்சிருக்கோம். விரிக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் அந்த ஜனாசாவை சட்டை எதுவும் பத்தாட்டி கூட போர்வையால் நல்ல நீட்டாக என்ன செஞ்சிடலாம், கவர் பண்ணிடலாம். பிடிங்க, ஃபாஸ்ட் ஆயிலுங்க. இப்போ ரெண்டு போர்வை விரிச்சாச்சு. இதுக்கு அடுத்ததா சட்டை விரிக்க போகிறாங்க. இந்த சட்டை எப்படி விரிக்கணும் அப்படின்றதையும் நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த சட்டை நம்ம இந்த ரவுண்டாக கிழிச்சிருக்கோம். இந்த இது முன்பகுதி அப்படின்னு சொன்னோம். இந்த சட்டையுடைய முன்பகுதி போர்வையுடைய தலைமாட்டுக்கு வந்துடணும். முன்பகுதிக்கு மேலே உள்ள துணி, இப்போ இதை ரெண்டாக மடித்தா ஒரு மீட்டர் துணி, ரெண்டு மீட்டர் துணி இருக்குது. இந்த சட்டையுடைய இந்த ரவுண்டு, இந்த கட் பண்ணது முன்பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த சட்டையுடைய முன்பகுதி ஒரு ஜனாசாவுக்கு தலைப்பகுதி எங்கே வருமோ அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், இருக்கணும். இப்போ இந்த தலைப்பகுதி வர்ற இடத்துல இந்த ரவுண்டு வர்றதை நம்ம என்ன செய்வோம், கரெக்டாக வைப்போம். இந்த மாதிரி சட்டையை விரிச்சிட்டோம். இப்போ ஜனாசாவுடைய கீழ்ப்பகுதிக்கே இங்கே சட்டை துணி இருக்குது. மேல் பகுதியில் நம்ம அந்த ஜனாசாவுடைய துணியை நம்ம என்ன செஞ்சிடும், அதாவது அந்த சட்டையுடைய மேல் பகுதி துணியை போர்வைக்கு கீழே விரிச்சிடும். இப்போ அடுத்ததாக கீழாடை விரிக்கிறாங்க. கீழாடை இந்த மாதிரி அகலத்தால் இப்படி விரிச்சிடணும். இந்த நல்ல அகலம் கூடின துணியாக இருந்ததுன்னா ஜனாசாவுடைய மார்பு வரையுமே இந்த போர்வையை என்ன செய்யலாம், மேலே உயர்த்தி விரிக்கலாம். இப்போ இதனால் நம்ம இதில் மார்க்கட்டு அப்படின்ற ஒரு துணி நம்ம எடுக்கலை. ஏன்னா இதுவே ஜனாசாவுடைய மார்பு வரையும் நல்லா கவர் ஆகும். இப்போ இந்த மாதிரி விரிச்சிட்டோம். கீழே ரெண்டு போர்வை விரிச்சிருக்கோம், அதுக்கு மேலே சட்டை, அதுக்கு மேலே கீழாடை விரிச்சிட்டோம். இப்போ இந்த ஜனாசாவுடைய இந்த கஃபன் துணியை சுருட்ட போகிறாங்க. எப்படி சுருட்டுறாங்க அப்படின்றது பாருங்கம்மா. அந்த தலைப்பகுதின்னு இருக்குல்ல, அதில் பாதி வர வரையும் இந்த சைடு சுருட்டணும். இதே மாதிரி மீதி பாதி வர வரையும் இந்த சைடும் நம்ம என்ன செய்யணும், சுருட்டணும். கொஞ்சம் கீழே இறக்கிருங்கம்மா கயிறு, கீழே இறக்குங்க. இங்கே வரட்டும் அந்த கயிறு.
இப்போ நம்ம ஒரு கயிறு அடியில் வச்சுருக்கோம், அந்த கயிறு எல்லாத்தையுமே சேர்த்து இப்படி சுருட்டிட்டோம். இந்த பகுதிகளை இந்த மாதிரி இந்த அளவு சின்னதாக நம்ம அந்த துணியை மடிச்சிட்டோம். இப்போது தலைப்பகுதி அங்கே இருக்குது, இதை நம்ம ஃபுல்லாகவே நம்ம மடித்து வச்சுருவோம். இதனால் அந்த தலைப்பகுதி இது தான் அப்படின்னு தெரிகிறதுக்காக, அடையாளப்படுத்துவதற்காக இன்னொரு கயிறு, நம்ம ஜனாசாவை கட்டுறதுக்காக வெட்டினோம்ல அந்த கயிறில் ஒரு கயிறை போட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிடணும். அடுத்ததா முக்காடு. முக்காடு இந்த ஜனாசா இது இதுக்குள்ள என்ன செஞ்சிடணும், எடுத்து வச்சிடணும். இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி ஜனாசா அந்த துணிகளை மடிச்சிடணும். இந்த அளவு சின்னதா நம்ம மடிச்சு ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருவோம். இதுக்கு பின்னாடி நம்ம ஜனாசாவை குளிப்பாட்ட ஆரம்பிக்க போறோம். இப்போ நம்ம ஆரம்பமாக ஒரு வீட்டில் ஜனாசா ஆயிட்டு அப்படின்னா முதல்ல அதனை இடுப்பு கழுவுவாங்க, அடி கழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நஜீஸ்லாம் வெளியாக்கணும். அந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜனாசாவுடைய மேலே ஒரு ஆடை அணிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆடை அப்படின்றத நம்ம மெதுவான முறையில் கட் பண்ணி அந்த ஜனாசாவுக்கு வலிக்காத அளவு இலகுவான முறையில் அந்த துணியை என்ன செஞ்சிடணும், வெட்டி எடுத்துடணும். நம்ம சில இடங்களில் அந்த ஜனாசாவை போட்டிருக்க துணி அவங்க கடைசியாக அணிஞ்சிருந்தது, நமக்கு அது வேணும் அப்படின்றதுக்காக அந்த துணியை என்ன செய்வாங்க, அவங்கள எடுத்து உட்கார வச்சு கையை கழட்டி, ப்ளவுஸ்னால் கையை கழட்டி இந்த மாதிரி செய்வாங்க. அவங்க என்ன ஒரு ஆடை அணிஞ்சிருந்தாலும் சரி, நைட்டி அணிஞ்சிருந்தாலும், சுடிதார் அணிஞ்சிருந்தாலும், ப்ளவுஸ் அணிஞ்சிருந்தாலும், நம்ம எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி வெட்டி விட முடியுமோ வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டதுக்கப்புறம் அதை லேசாக உருவுனா அது வெளியாகிடணும். அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த ஜனாசாவுடைய ஆடைகளை களையணும். அதை நம்ம தூக்கி உட்கார வச்சு கை கழட்டுறது, கால் கழட்டுறது இது எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம இதில் முதல்ல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஜனாசாவுடைய நம்ம ஜனாசா மேலே ஒரு விரல் பட்டால் கூட அந்த ஜனாசாவுக்கு ரொம்ப வேதனை தரும். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், 1000 வாளால் வெட்டப்படுவதை விட அவங்க வேதனை செய்யப்படுவாங்கன்னு. அப்போ அந்த அளவு நம்ம கையில் ஒரு பிளேடை வச்சு லைட்டாக கீறினாவே அதனுடைய வலியை நம்ம எந்த அளவுக்கு உணர்றோம். அப்போ அந்த ஜனாசா ரொம்ப நொந்து போய் ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும். இந்த ஜனாசாவை நம்ம ஒரு பூவை பாதுகாக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இப்போ இந்த ஜனாசாவுடைய ஆடைகளை வெட்ட போகிறாங்க. வெட்டிட்டு கையில இருந்து எடுத்துடும். ஜனாசாவுக்கு மேல கத்திரி எதுவும் படாம மெதுவான முறையில நம்ம என்ன செய்யணும், வெட்டணும். அதற்கு அது இலகுவாகவும் இருக்கணும். இந்த துணிமா எப்படி வெட்டி இங்கம்மா மேல இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஜனாசாவுடைய மேலே துணியை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த பக்கமும் என்ன செய்கிறாங்க, கத்தரிக்கிறாங்க. ஃபாஸ்டா அப்படி இழுத்துட்டு போங்க. ஃபாஸ்டா இப்படி மேலே வந்துடும். இப்போ இந்த ஜனாசாவுடைய ஆடைகளை கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி உருவக்கூடாது. ஒரு ஜனாசாவை நம்ம அவங்க மர்மஸ்தான் அவங்களுடைய உடம்பை நம்ம எந்த ஒரு நிலையிலையுமே பிறர் பார்க்கக்கூடாது. அவங்க வீட்டில் எவ்வளவு நாணத்தோடு இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த ஜனாசாவை நம்ம என்ன செய்யணும், எங்கேயுமே நடத்தட்டணும். இப்போ இந்த ஆடைகளை களைய முன்னாடி இதுக்கு மேலே ஒரு போர்வை அல்லது கனமான துணிகளை விரிச்சுக்கணும். இப்போ விரிச்சிட்டு இந்த ஜனாசாலேருந்து ஆடைகளை களைகிறாங்க. எங்கேயோ கட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி உருவி எடுக்கும்போது ஈஸியான முறையில் அந்த துணி என்ன செஞ்சிடும், வெளியாயிடும். மேல் பக்கம் உள்ள துணியும் கீழ்ப்பக்கம் உள்ள துணியும் எந்த அளவு கத்தரிக்க முடியுமோ அந்த அளவு கத்தரிச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த துணியை எடுத்துட்டோம். இப்போ இந்த ஜனாசாவுக்கு நம்ம வந்து
அடிக்கழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாமா. இப்போ அந்த ஜனாசாவுக்கு வயிறுலேருந்து நஜீஸ் வெளியாகும். இதனால் நம்ம அந்த ஜனாசாவுடைய வயிறை லேசாக அமைக்கி விடணும். ரொம்ப மெதுவான முறையில் அதை கசக்கி விட்டு இந்த ஜனாசாவுக்கு கீழே என்ன செய்யும், பின்துவாரம் வழியாக நஜீஸ் எதுவும் வெளியாகும். சில ஜனாசாவுக்கு வெளியாகும், சிலருக்கு வெளியாகாது. சிலருக்கு அந்த நஜீஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நேரமே வெளியாகும். இந்த அடிக்கழுவுதல் இந்த இந்த ஸ்டெப்பை பண்ணும்போது சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைவலியாக அந்த கூட்டுன்னு அந்த இடுப்பு கழுவும் போது முதல்ல என்ன செய்வாங்க, நான் ஒரு ஜனாசாவுக்கே பார்த்துருக்கேன், அதாவது கொண்டு வந்து விட்ட உடனே முதல்ல தலையிலேருந்து தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க. இப்போ அந்த ஜனாசாவுக்கு அதுக்கடுத்து ஒரு 20-30 நிமிஷம் கிட்ட அந்த நஜீஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜனாசாவுடைய தலை உடல் எல்லாமே நனைந்த மாதிரியே இருக்குது. நம்மளுடைய உடம்பு ஒரு அரை மணி நேரம் தண்ணியிலேயே போட்டு நம்ம ஊற வைப்பமான நம்ம வைக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரிலாம் ஜனாசாவை நம்ம என்ன செய்யக்கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது. அந்த ஜனாசாவுக்கு இலகுவான முறையில் பண்ணணும். நம்ம இப்போ இடுப்புலேருந்து அந்த நஜீஸ் வெளியாகிறது தானாகவே வெளியாகும். சில சமயம் நம்ம வயிறை அமைக்கி விட்டாலும் நமக்கு என்ன செய்யும், நஜீஸ் வெளியாகும். அந்த மாதிரி வெளியாகும் போது மெதுவான முறையில், நம்ம இதுக்கு மேலே மேலையெல்லாம் தண்ணி ஊற்றவே இல்லை, இடுப்பை மட்டும் வயிறை மட்டும் நல்லா தடவி விட்டு கீழே என்ன செய்யும், நஜீஸ் வெளியானால் தண்ணி எடுத்து அதை என்ன செய்யணும், நம்ம அதை க்ளீன் பண்ணி விட்டுறணும். இது ஆரம்பமாக இதை செஞ்சு முடிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஜனாசாவுக்கு சில சமயம் நஜீஸ் நிறைய வெளியாகிட்டு இருக்குது அப்படின்னா, லேசாக என்ன செய்யணும், மெதுவாக தூக்கி இந்த ஜனாசாவை மெதுவாக உட்கார வைத்து லேசாக வயிற்ற அழுத்தி விட்டாலும் பின்வரம் வழியாக நஜீஸ் வெளியாகும். அப்பவும் நம்ம கீழேருந்து என்ன செய்யணும், ஜக்கில் தண்ணி விட்டு கழுவி விட்டுறணும். மெதுவான முறையில் இந்த ஜனாசாவை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை நம்ம தூக்குறதும் மெதுவான முறையில் தூக்கணும். இப்போ ஒரு தடவை வயிறை அமைக்கி விட்டோம், படுக்க வச்சுருங்கம்மா. மெதுவான முறையில் இப்போ நம்ம படுக்க வச்சுட்டோம். இப்போ இந்த ஜனாசாவுக்கு நஜீஸ் வெளியாயிட்டு, இப்போ நம்ம தேவைப்பட்டால் ஜனாசாவோட இடுப்பு வரையும் நம்ம கழுவுனா போதும், தேவைப்பட்டால் நஜீஸ் கொஞ்சம் அதிகமாக வெளியாயிருக்கு, கட்டெல்லாம் ஆயிருக்கு, முதுகு புகரமாக ஆயிருக்குன்னா மேலே வரையும் நம்ம என்ன செய்யலாம், தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கணும்னா வைக்கலாம். இந்த குளிக்க வைக்கிறது, சோப்பு தேய்க்கிறது, எல்லா ஸ்டெப்புமே நம்ம வந்து ஜனாசாவை குளிப்பாற்ற முறையில் காட்டுறதுனால இங்கே வந்து நம்ம இதில் காட்டலை. நம்ம தேவைப்பட்டால் நம்ம கழுத்து வழியாக வரையும் தண்ணி ஊற்றுக்கலாம். அப்போ ஜனாசாவை எப்படி திருப்பணும், எல்லா விஷயங்களுமே நம்ம குளிப்பாட்டு முறையில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஜனாசாவுடைய உடலில் ஈரமான ஒரு போர்வை இருக்குது, இன்னொரு போர்வையை நம்ம என்ன செய்கிறோம், மாத்துறோம். இந்த கட்டிலில் தண்ணி நம்ம வச்சு கழுவிருப்போம். இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யணும், கையால் நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த ஜனாசாவுடைய மேலே இன்னொரு போர்வையை போடுறோம். போடுங்க, இந்த போர்வையை போட்டு அந்த ஈரமான அந்த போர்வை, அதில் நஜீஸ் இருக்கலாம், அதை நம்ம சுத்தமாக தான் நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம். இந்த போர்வை என்ன செஞ்சிடணும், உருவிடணும். பரவாயில்ல, விட்டுரு. இந்த போர்வையை நம்ம உருவிடுவோம். இப்போ இந்த ஜனாசாவுடைய மேலே இந்த துணியை வச்சு நல்லா உடம்பை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவோம். இந்த போர்வை, இது போர்வைன்னு இல்லை, நம்ம வேறு எந்த துணினாலுமே துடைக்கலாம். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும், ஜனாசாவுடைய மேலே நம்ம தண்ணி ஊற்றுறதுக்காக எந்த துணி பயன்படுத்துகிறோமோ அது வெள்ளை துணியாக இருக்கக்கூடாது. வெள்ளை துணியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அதனுடைய உடம்பில் உள்ள பாகங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே வெளியே தெரியும். அதே மாதிரி ரொம்ப மெல்லிசான துணியாகவும் இருக்கக்கூடாது. மெல்லிசான துணி போடும்போதும் அவங்களுடைய உடல் பாகங்கள் வெளியே தெரியும். கொஞ்சம் கனமான போர்வை போட்டுக்கணும். தண்ணி ஊற்றுற நேரம் மட்டும் இந்த கனமான போர்வை போட்டுறது நம்ம என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். இப்போ ஜனாசாவுடைய உடலை ஃபுல்லாக இவங்க தொடச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு போர்வை போர்த்தி, ஜனாசாவுடைய போர்வை எடுங்கம்மா. இப்போ இன்னொரு போர்வையை போட்டுட்டு இந்த ஜனாசாவுடைய மேலே ஒரு துணியை எடுத்துறோம். எடுத்துட்டு இந்த போர்வையை நல்லா மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணி விரித்து நம்ம என்ன செஞ்சிடோம், ஜனாசாவை நம்ம வச்சுருவோம். இப்போ ஃபஜரில், இப்போ உதாரணமாக ஃபஜர் நேரத்தில் இது மௌத்தாக இருக்குது ஜனாசாவுக்கு, நம்ம இடுப்பு கழுவி அசரில் தான் அடக்கணும்னா நம்ம எல்லோரும் வந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வர்றதுக்காக இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ஆடையெல்லாம் இதுக்கு அணிவிக்க தேவையில்லை. ஜனாசாவுக்கு நம்ம எப்போ இடுப்பு கழுவுறோமோ அதோடய அதுக்கு மேலே ஒரு போர்வை மட்டும் போட்டுக்கிறோம். தலைக்கு ஸ்காஃப் அணிவிச்சுக்கிறோம். ஒரு தலையை மூடுறதுக்காக ஒரு ஸ்காஃப் அணிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்காஃப் தலைக்கு அணிவிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு வெள்ளை போர்வையை நம்ம போட்டுறோம். வெள்ளை போர்வையை போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இப்போ இதுக்கு ஃபஜரில் இருந்த ஜனாசா இதை நம்ம என்ன செய்வோம், எல்லோரும் பார்க்கறதுக்காக வச்சுருவோம். இப்போ நம்ம இப்போ குளிப்பாட்டுற நேரம் வரும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும், குளிக்க எடுத்துகிட்டு வந்துடணும்.
ஏன்னா அது சில ஜனாசாவுக்கு அந்த குளிப்பாட்டுற நேரத்துலையும் வயர்லேருந்து நஜீஸ் வெளியாகும், அதெல்லாம் சுத்தப்படுத்தி மெதுவான முறையில் குளிப்பாட்டுறதுக்காக. சில இடங்களில் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டு அவசர அவசரமாக அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு மணி நேரம் முன்னாடி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதனை அழகான முறையில் குளிப்பாட்டி கஃன் இட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜனாசாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முதல்ல இதன் மேலே இருக்க இந்த வெள்ளை போர்வையை எடுத்துருவோம். இப்போ இதுக்கு இதில் இருக்க இந்த போர்வையிலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், குளிக்க வச்சிடலாம். இப்போ ரெண்டாவது மூணாவது போர்வையை பயன்படுத்தியிருக்கோம். மூணாவது போர்வையிலே நம்ம என்ன செஞ்சிடலாம், குளிக்க வச்சிடலாம். ஸ்காஃபை என்ன செஞ்சிருவோம், கழட்டிடுவோம். அடுத்ததாக இப்போ வயிறை நல்லா தடவி திரும்ப ஏதாவது நஜீஸ் வெளியாகுதா, இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும். சில இடங்களில் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கும்போது அந்த ஜனாசாமை நம்ம சோப்பு தேய்க்க திருப்புறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும்போது இந்த என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தில் நஜீஸ் என்ன செய்யும், வெளியாகும். இதனால் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் காலையில் உள்ளது இப்போ வரையும் இருக்கும்போது வயிறை கொஞ்சம் அமுக்கி நல்லா விட்டு நம்ம அந்த ஜனாசாவோட எதுவும் நஜீஸ் வெளியானால் முதன் முதலாக இதை தான் செய்யணும், தண்ணி விட்டு அதை என்ன செஞ்சிடணும், கழுவி விட்டுரும். இது தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக நஜீஸ் வெளியாகுது. சில ஜனாசாவுக்கு இந்த மாதிரியுமே நாங்கள் பார்த்துருக்கோம், அதாவது குளிக்க வைக்கிற நேரத்துலையுமே கொஞ்சம் அதிகமாக நஜீஸ் வெளியாகும். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும், சில ஜனாசாவுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஜனாசாவை குளிப்பாட்டுறவங்க நாலு பேர் இருந்தால் போதும், தேவைப்பட்டால் கூட ரெண்டு பேர் என்ன செஞ்சுக்கலாம், அதிகமாக இருந்துக்கலாம். இதை விட அதிகமாகலாம் ஜனாசாவை குளிப்பாட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆட்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஜனாசாவுக்கிட்ட இருக்க எந்த ஒரு குறையுமே வெளியே சொல்லக்கூடாது. அந்த ஜனாசாவுக்கு புண்ணு இருக்கலாம், புண்ணிலிருந்து ரத்தம் வரலாம், சீல் வரலாம், நாற்றம் எடுக்கலாம், எப்படியுமே இருக்கலாம். இந்த வேதனையெல்லாம் அவங்க படுறதுனால அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கலாம். நமக்கு தெரியாது, நம்ம போய் அவங்கள நான் ஜனாசா குளிப்பாட்ட போனேன், அவங்களுடைய உடம்புல புண்ணு நாத்தனா தாங்க முடியல, இந்த மாதிரி யாராவது பேசுகிறாங்கன்னா இந்த ஒரு ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கணும், எவர் பிறருடைய குறைகளை மறைப்பாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் மறைப்பான். அப்போ நம்ம ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு கட்டாயமாக ஒன்று செய்யணும் அப்படின்னா அந்த ஜனாசாவுடைய குறைகளை வெளியே சொல்லவே கூடாது. அங்கே என்ன நடந்திருந்ததுனாலும், அவங்களுக்கு என்ன நிலை, மூக்கு வழியாக ரத்தம் வரலாம், வாய் வழியாக ரத்தம் வரலாம், என்ன நடந்ததுனாலும் குளிப்பாட்டுறவங்க அதை வெளி சொல்லவே கூடாது. நான் என் பிள்ளைகிட்ட தான் சொன்னேன், அவங்க பிள்ளை தான் கேட்டாங்க, அவங்கள்ட்ட தான் சொன்னேன், எதுவுமே சொல்லக்கூடாது. இது ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ சில நேரம் அதிகமான நேரம் நஜீஸ் வெளியாகலாம், அவங்களுக்கு பாருட்டா வெளியாகிக்கிட்டே இருந்தது, குளிக்க வைக்கவே முடியலை அந்த அளவுக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுமே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ ரெண்டாவதாக தேவைப்பட்டால் வயிறு அமைக்க சுத்தம் செய்கிறோம். இதுவும் தேவைப்பட்டதுன்னா லேசாக நம்ம நிமித்தி உட்கார வச்சோம்லாம் ஆரம்பத்தில், அந்த மாதிரி தேவை அதிகமாக வெளியாகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மாதிரி உட்கார வைத்து கூட ஒரு தடவை என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். இப்போ குளிப்பாட்ட ஆரம்பிக்க போகிறோம். குளிப்பாட்ட ஆரம்பிக்க முன்னாடி முதல்ல ஒரு துணி நம்ம பல்லை துடைக்கிறதுக்காக கட் பண்ணோம், ஒரு சின்ன துணி பல்ல நல்லா தண்ணி வச்சு என்ன செஞ்சிடணும், நம்ம விரலால் தேய்ச்சி விட்டுறணும். ஜனாசாவை குளிப்பாட்டுறவங்க எப்போவுமே கையில் ஒரு க்ளவுஸ் போட்டிருக்கணும். அவங்களுடைய எந்த உறுப்பையுமே நம்ம கை உரை இல்லாமல் தொடக்கூடாது. கையில் க்ளவுஸ் இல்லை அப்படின்னா ஒரு துணியை வச்சாவது நம்மளுடைய கைகளை நல்லா சுத்திட்டு அந்த சுத்தப்பட்ட அந்த துணிக்கு மேலே தான் நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய உடம்பை தொடணும். இப்போ அந்த ஜனாசாவுடைய பற்களை நல்லா தேய்ச்சி விடுறாங்க. இதுக்கு அடுத்ததாக ஜனாசாவுக்கு உது செய்விக்கணும். இப்போ முதல்ல உது செய்ய போகிறாங்க. இது ஜனாசாவுக்கு உது செய்வித்தல் அப்படின்றது உதுவுடைய நான்கு உறுப்புகள், ஃபர்லான உறுப்புகள். நம்ம மதரசாக்களில் ஓதுன மாணவிகள்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உதுவுடைய ஃபர்லான உறுப்புகள் நான்கு: முகம், இரண்டு கை முழங்கை வரை, தலை, அடுத்தது இரண்டு கால்கள். இந்த ஜனாசாவுக்கு மணிக்கட்டு கழுவு வைக்கிறது, வாயில் தண்ணி செலுத்துறது, மூக்கை போட்டு சுத்தம் செய்கிறது, இது எதுவுமே தேவையில்லை. உதுவுடைய ஃபர்லான நான்கு உறுப்புகளை கழுவுனாவே அந்த உது என்ன செஞ்சிடும், ஜனாசாவுக்கு நிறைவேறிடும். இப்போ உது செய்விக்கிறாங்க ஜனாசாவுக்கு. முதன் முதலாக கையில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அதனுடைய முகம் முழுக்க, இங்கே நெற்றி ரோமத்திலிருந்து நாடிக்குழி வரை, ஒரு காதின் சோனையிலிருந்து மறுக்காதின் சோனை வரை, இந்த அகலத்தால் எல்லா இடத்தையும் கழுவணும். இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கழுவுறாங்க. அடுத்தது இரண்டு கைகள் முழங்கை வரை கழுவுறாங்க. முழங்கையிலிருந்து கைக்கு கீழே எல்லா பகுதிகளும், இந்த ஃபர்லான உறுப்புகள் ஒரு இடம் கூட நினையாமல் இருக்கக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அந்த இடம் ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம், கழுவுறோம். இடது பக்கமும் அதே மாதிரி இடது கை முழங்கையிலிருந்து கை வரையும் என்ன செய்கிறாங்க, கழுவுறாங்க. அடுத்ததாக தலைக்கு மசாஜ் செய்தல். இது எல்லாமே ஜனாசாவுக்கும் ஒவ்வொரு தடவை செய்விச்சா போதும். ஒரு தடவை செய்கிறது ஃபர்லு, ஒரு தடவை நம்ம செஞ்சு முழுமையான முறையில் செய்கிறோன்னா ஒரு தடவை செய்விச்சா போதும். தலைக்கு மசாஜ் செஞ்சிட்டாங்க. அடுத்தது கால். முதல்ல வலது கால், கரண்டை கால் மொழி உட்பட நல்ல விரல்களை எல்லாம் நல்லா கோதி விட்டு கழுவணும். கையை கழுவும் போதுமே கை விரல்களை நல்லா கோதி விடணும். அடுத்தது இடது கால், இடது காலையுமே கரண்டை மொழியிலிருந்து கீழே வர என்ன செய்யணும், நன்றாக கோதி விட்டு கழுவணும்.
இப்போ ஜனாசாவுக்கு உதவு செய்விக்க உதவு செய்து முடிச்சிட்டோம். இப்போ ஜனாசாவை குளிப்பாட்ட ஆரம்பிக்க போகிறோம். குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போது ஜனாசாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறீங்கன்னா அவங்களுடைய மகளாருக்கு சொன்னது நீங்கள் உதவுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பித்து அவங்கள குளிக்க வைங்கன்னு. இப்போ இந்த கை விரலில் இருந்து என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். கை விரலில் இருந்து ஜனாசாவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிப்பாங்க. கை விரலில் இருந்து தலையை நனைக்கணும். அப்படி உடலில் வலது பக்கம் ஃபுல்லாக 3 தடவை தண்ணீர் ஊற்றணும். இப்போ நம்ம அந்த ஜனாசாவோட முகத்தில் தண்ணி ஊற்றும்போது அந்த மூக்கு வாய் நல்லா என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி பொத்திடணும். அந்த மூக்கு வாய்க்குள்ளே தண்ணி போகாத மாதிரி வாய் மூக்கை ஒரு ஆள் பொத்திக்குவாங்க, இன்னொருத்தவங்க அது மேலே என்ன செஞ்சிருவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. மூக்கு வாய்க்குள்ளே எப்போவுமே தண்ணி போகக்கூடாது. ஒருவேளை அந்த ஜனாசா மாதவிடாய் கடமையான குளிப்புள்ள நிலையில் மௌத்தாச்சு அப்படின்னா அந்த ஜனாசாவுக்கு வாயிலையும் மூக்களையும் ஒரு சில சொட்டுகள் தண்ணீர் உள்ளே செல்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், வாய்க்குள்ளே அந்த மாதிரி கொடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த மூக்கு வாய்க்குள்ளே தண்ணி போக தேவையில்லை. இப்போ வலது பக்கம் 3 முறை தண்ணீர் ஊற்றிட்டாங்க, அடுத்ததாக இடது பக்கம் 3 முறை என்ன செய்வாங்க, தண்ணீர் ஊற்றுவாங்க. இப்போ இடது பக்கம் 3 முறை தண்ணீர் ஊற்றுறாங்க. இப்போ நம்ம 6 ஜக் செலவு பண்ணியிருக்கோம். அந்த நஜீஸ் கழுவுறதுக்கு ஒரு 4-5 ஜக்கு தேவைப்பட்டிருக்கும். நம்ம மொதல் பக்கெட் தண்ணி இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த 3 பக்கெட் தண்ணியே நமக்கு ரொம்ப அதிகபட்சம் தான். இன்றைய காலகட்டத்தில் குளிக்க வைக்கும்போது ட்ரம் ட்ரம்மாக தண்ணி எடுத்து வச்சு அந்த ஜனாசாவுடைய மேலே குளிக்க வைப்போம். நம்ம குளிக்கும்போது நம்ம எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணி நம்ம குளிப்போமோ அந்த அளவு தண்ணி ஜனாசாவுக்குமே போதுமானது. 2 ட்ரம் 3 ட்ரம் வச்சு அவங்க மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இதில் ஆரம்பத்தில் சொன்னது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஜனாசாவுக்கு அது எவ்வளவு பெரிய வேதனை தர, அந்த ஜனாசா அந்தளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. அப்போ அது மேலே போட்டு 1/2 மணி நேரம் நின்று தண்ணியை ஊற்று தெரிஞ்சவங்க எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லி வெறுமனே தண்ணி ஊற்றுறதுக்காகவே அவ்வளோ நேரம் நம்ம என்ன செய்வோம், எடுப்போம். நம்ம இந்த உடம்பை மட்டும் நினச்சிருக்கோம், இதுக்கு நமக்கு 1/2 பக்கெட்லேருந்து 3/4 பக்கெட் தண்ணி 1 பக்கெட்டில் தேவைப்பட்டிருக்கோம். இவ்வளோதான் அந்த ஜனாசாவுக்கு தண்ணீர். இதுக்கு மேலே என்ன செய்வாங்க, சோப்பு போடுவாங்க. அடுத்தது லிக்விட் சோப்பு ஏதாவது ஒன்று பாத்திரத்தில் கலந்து வச்சுருக்கணும். இது சோப்பாக இருந்தாலும் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த ஜனாசாவுக்கு கையிலேருந்து ஆரம்பித்து இப்படி ஃபுல்லாக உடல் ஃபுல்லாக வலது பக்கம் ஒருத்தவங்க தேய்க்கிறாங்க, இடது பக்கம் ஒருத்தவங்க தேய்க்கிறாங்க. ஒருத்தவங்க முகத்தை கழுவி தலைமுடிகளை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, சோப்பு போட்டு கழுவுறாங்க. தண்ணி ஊற்றிருக்கோம், ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம இதை பெரிய விஷயம்னு நினச்சிட்டு தான் நம்ம யாரை வச்சு குளிப்பாட்டுறதுன்னு நம்ம தேடுறோம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்தது மேல் பக்கமாக ஒரு போர்வையை போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, சோப்பு போடுறாங்க. நம்ம போர்வையை விளக்கக்கூடாது. ஜனாசாவுடைய உடம்பு தெரிகிற மாதிரி எப்போவுமே விளக்கக்கூடாது. நீங்கள் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க செய்கிறது கடைசி வரையுமே அவங்க அந்த ஜனாசாவில் உள்ள ஒரு பகுதி கூட உங்களுக்கு வெளியே தெரியாது. இதே மாதிரி தான் ஒரு உண்மையான ஜனாசாவுக்குமே நம்ம என்ன செய்யணும், அதனுடைய உடல் பாகங்கள் வெளியே தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஃபுல்லாக சோப்பு போட்டு வலது பக்கம் இடது பக்கம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டாங்க, தலையும் தேய்ச்சிட்டாங்க. இந்த தலைப்பகுதியை தேய்ச்சி முடித்த உடனேயே தலை பக்கத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு அந்த டேபிளை என்ன செஞ்சிடணும், அந்த தண்ணியை தள்ளி விட்டுறணும். இப்போ சாரிம்மா, இப்போ தலைப்பகுதியும் நல்லா உடம்புல சோப்பு போட்டிருக்காங்க. இப்போ இந்த முகம் தலையை முதல்ல என்ன செஞ்சிடணும், தண்ணி வச்சு கழுவிடணும். 2வது பக்கெட் தண்ணி இப்போ தான் நம்ம எடுக்கிறோம். 2வது பக்கெட் தண்ணியில் முகத்தை கழுவுறோம். அதே மாதிரி தலையில் உள்ள முடிகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், 2வது பக்கெட் தண்ணி வச்சு கழுவுறோம். இதுக்கு ஒரு 2 ஜக்கு 3 ஜக்கு நமக்கு ஜனாசாவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதை கழுவி முடித்த உடனேயே இந்த ஜனாசா ஒருத்தவங்க தலையை பிடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்க கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடுறவங்களே என்ன செய்யலாம், கட்டிலுக்கு அந்த கட்டிலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை என்ன செஞ்சிடலாம், தள்ளி விட்டுறலாம். இப்போ ஜனாசாவுடைய தலையை வைக்கிற இடத்துல சோப்பும் இல்லை, அந்த டேபிள் நல்லா தண்ணியை வச்சு கழுவிட்டு சுத்தமாயிட்டு இப்போ ஜனாசாவுடைய தலையை மெதுவாக நம்ம வைக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக உடல் மேலே என்ன செய்கிறோம், தண்ணி ஊற்றுறோம். வலது பக்கமாக ஊற்றுறோம், ஃபுல்லாக உடம்பு மேலே ஊற்றுறோம். ஊற்றும்போது போர்வையை இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு உள்ளே ஒருத்தவங்க தண்ணி ஊற்றுவாங்க, இன்னொருத்தவங்க கையால் அந்த ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, உடம்பு ஃபுல்லாக அந்த சோப்பு போக அந்த தண்ணியை வச்சு கழுவுறாங்க. அடுத்து இடுப்பு வரையும் கழுவுறாங்க. இப்போ அந்த சைடில் இருந்தும் என்ன செய்கிறாங்க, இது தண்ணி எடுத்து ஃபுல்லாக அந்த சைடு கழுவுறாங்க. இப்போ ஜனாசாவுடைய இடுப்பு வரையும் ஒரு 4 ஜக்கு தேவைப்படும். இப்போ ஜனாசாவுடைய இடுப்பு வரையும் நம்ம சோப்பு போட்ட பகுதிகள் ஃபுல்லாக நமக்கு என்ன செஞ்சிட்டோம், கழுவிட்டோம். இப்போ கால் பகுதிகளை வலது பக்கம் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, கழுவுறாங்க. மர்மஸ்தானம் எல்லாத்துலேயுமே நல்ல தண்ணி விட்டு அந்த க்ளவுஸ் போட்ட கையால் தேய்த்து விட்டு என்ன செய்கிறாங்க, கழுவுறாங்க. இதுவும் வலது பக்கமாக கழுவுறாங்க, அடுத்தது இடது பக்கமாக கழுவுறாங்க. இப்போ ஜனாசாவுடைய தலையும் சுத்தமாயிட்டு சோப்பு போட்டு தண்ணி போட்டு கழுவியாச்சு, உடலும் சுத்தமாயிட்டு. இப்போ ஜனாசாவை திருப்பணும். இந்த திருப்புற ஸ்டெப் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா எல்லாருமே. ஜனாசாவை திருப்பும்போது எப்போவுமே இதை திருப்பும்போது
ஜனாசாவுடைய ஒரு கையை எடுத்துக்கிறோம். இந்த கையை எடுத்து இந்த மாதிரி கிராஸாக ஜனாசாவுக்கு மேலே இப்படி போட்டுடணும். இதே மாதிரி ஜனாசாவுடைய ஒரு கால் எடுக்கிறோம், ஒரு காலை எடுத்து இப்படி பின்னன மாதிரி இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு ஜனாசாவை திருப்பும்போது அந்த ஜனாசாவை திருப்புறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை ரொம்ப எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுட்டு திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் உள்ளவங்க பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இவங்க ஜனாசாவை என்ன செய்கிறாங்க, இடது பக்கத்தில் உள்ளவங்க பிடிக்கிறாங்க, வலது பக்கத்தில் இருக்கவங்க இதனுடைய முதுகு பின்பக்கம் கால் எல்லாமே நமக்கு இப்போ சோப்பு போட்டு கழுவலாம், ஈஸியாக ஆயிரும். இப்போ நல்லா இவங்க என்ன செய்கிறாங்க, சோப்பு தேய்க்கிறாங்க. இப்போ பின்பக்கம் ஃபுல்லாக என்ன செஞ்சாச்சு, சோப்பு தேய்ச்சாச்சு, பின்பக்கத்தில் வலது சைடு சோப்பு தேய்ச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ரெண்டாவது பக்கெட் தண்ணியை எடுத்து திரும்ப என்ன செய்கிறோம், உடம்பு ஃபுல்லாக அந்த தண்ணியை நல்லா கழுவி விடுறோம். ஜனாசாவுடைய உடம்புல சோப்பை போட்டு சோப்பை கழுவுறதுக்காக தண்ணி யூஸ் பண்ணி கழுவுறோம். இதுக்கு ஒரு ரெண்டு ஜக்கு, மூணு ஜக்கு, நாலு ஜக்கு வரை என்ன செய்யலாம், தேவைப்படலாம். அவ்வளோதான் தண்ணி தேவைப்படும். ஒரு ஜக்கு ஊற்றுனாவே முதுகு ஃபுல்லாக தண்ணி அந்த சோப்பு போயிடும். இப்போ கழுவிட்டோம். இந்த கழுவுன உடனே என்ன செய்யணும், இந்த ஜனாசாவை குளிப்பாட்டின அந்த கட்டிலும் சோப்பு நுரை அந்த மாதிரி பட்டிருக்கும். அதனால இந்த கட்டிலையுமே நல்ல தண்ணி விட்டு நல்ல கையால் என்ன செஞ்சிடணும், அந்த தண்ணியை தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு இப்போ ஜனாசாவை என்ன செய்கிறோம், மெதுவாக படுக்க வைக்கிறோம். இந்த ஜனாசாவை திருப்பும்போது எல்லாமே ரொம்ப மெதுவான முறையில் பண்ணணும். மெதுவாக இதனுடைய கைகளை எடுத்து கீழே வைக்கிறோம். அதே மாதிரி மெதுவாக இதனோட கால்களை எடுத்து கீழே வைக்கிறோம். இப்போ இடது பக்கமாக ஜனாசாவை திருப்புறோம். அதே மாதிரி கையை கிராஸாக போட்டு இடது கையை எடுத்து போட்டுக்கிறாங்க. ஒரு கால் மேலே இன்னொரு கால் காலை போட்டுட்டு ஜனாசாவை மெதுவான முறையில் திருப்புறாங்க மெதுவாக. இப்போ இடது பக்கம் உள்ளவங்க இங்கே என்ன செய்கிறாங்க, சோப்பு போட்டு பின்பக்கமாக என்ன செய்கிறாங்க, பின்பக்கம் அந்த கழுத்து முதுகு பகுதி கீழ் இடுப்பு ஃபாஸ்ட்டாக வந்துடும் கீழ் இடுப்பு எல்லா இடங்களுமே நல்லா சோப்பை போட்டு தேய்ச்சாச்சு. இப்போது அடுத்ததாக தண்ணி வச்சு இதனுடைய முதுகு கால் பகுதி எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, கழுவ போகிறாங்க. இந்த ஜனாசாவை நம்ம பார்க்குறோம், இது ஒரு உண்மையான உடலாக இருந்தாலுமே நம்ம இப்படி தான் குளிக்க வைப்போம். அதனுடைய ஆடைகள் கொஞ்சம் கூட விலகாமல் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஆடைகள் விலகாமல் தான் ஜனாசாவை நம்ம என்ன செய்யணும், குளிப்பாட்டணும். இப்போ ஃபுல்லாக உடம்புல சோப்பு போட்டு அதை தண்ணியும் போட்டு கழுவிட்டாங்க. இந்த டேபிளுக்கும் ரெண்டு மூணு ஜக்கு தண்ணி விட்டு அந்த டேபிளில் உள்ள தண்ணியும் என்ன செஞ்சுறாங்க, தோட தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஜனாசாவை மெதுவான முறையில் என்ன செய்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. கைகளை மெதுவாக எடுத்து விடுறாங்க, காலையும் எடுத்து விடுறாங்க. இப்போ ஜனாசாவுக்கு உடம்பு நினைச்சோம், சோப்பு போட்டு ஜனாசாவை குளிக்க வச்சாச்சு. ரெண்டாவது பக்கெட் தண்ணி முடிஞ்சுது. இந்த ரெண்டாவது பக்கெட் தண்ணியிலையுமே நமக்கு அரை பக்கெட் தான் நமக்கு தேவைப்படும், அதுக்கு தாண்டி தேவைப்படாது. இப்போ மூணாவது பக்கெட் தண்ணி, இது கற்பூரம் கலந்த தண்ணி. இந்த கற்பூரத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு பவுலில் போட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு பவுலில் போட்டு நம்ம அந்த கற்பூரத்தை நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதை ஆரம்பத்திலேயே நம்ம ஊற வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆரம்பத்திலேயே நம்ம ஊற வச்சதை இந்த கற்பூரத்தை மூணாவது பக்கெட் தண்ணியில் வடிகட்டுறாங்க. காட்டுங்கம்மா, இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கற்பூரத்தை தண்ணி விட்டு வடிகட்டி அந்த பக்கெட் நல்லா பிழிஞ்சு விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கெட்டில் உள்ள தண்ணி கற்பூரம் கலந்த தண்ணி. இந்த தண்ணியை ஜனாசாவுடைய உடம்பு ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஊற்ற போகிறோம். நம்ம இந்த இடத்துல எல்லாமே கவனிக்கணும். பக்கெட்டில் உள்ள ஜக்கு நம்ம கைக்கு வரவே இல்லை, ஜனாசா குளிப்பாட்டுறவங்க கைக்கு வரவே இல்லை. இந்த இவங்க கையில் இருக்க அந்த ஒரு ஜக்கு வச்சு தான் கடைசி வரையுமே என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சுத்தமான தண்ணி வச்சு தான் நம்ம ஜனாசாவை குளிப்பாட்டுறோம். இப்போ அந்த இதுலேருந்து தண்ணி ஊற்றுவாங்க. முதல்ல முகம் தலை எல்லாமே கற்பூரம் கலந்த தண்ணியை என்ன செஞ்சுருவாங்க, ஊற்றி விட்டுருவாங்க. தலைமுடிகள் ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க. அடுத்ததாக ஜனாசாவுடைய வலது பக்கம் ஃபுல்லாக கற்பூரம் கலந்த தண்ணியை ஊற்றி விடுறாங்க. ஒரு ஜக்கு, ரெண்டு ஜக்கு, மூணு ஜக்கு, எத்தனை ஜக்கு தேவைப்படுதோ அந்த உடம்பு நினையணும், அவ்வளோதான். இப்போ இடது பக்கம் ஃபுல்லாக ஊற்றி விடுறாங்க. இப்போ ஜனாசாவை ஃபுல்லாக குளிப்பாட்டி முடித்தாச்சு. இந்த கற்பூரம் கலந்த தண்ணியுமே ஒரு அரை பக்கெட் தண்ணி தான் நமக்கு என்ன செய்யும், அரை பக்கெட்டு அதை விட கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ ஜனாசாவை முழுமையான முறையில் அழகான முறையில் நம்ம குளிப்பாட்டிட்டோம். இப்போ இந்த ஜனாசாவுக்கு இந்த துணி ஈரமாக இருக்கும், கட்டிலும் ஈரமாக இருக்கும். கட்டிலில் உள்ள துணி தண்ணியை ஃபுல்லாக நம்ம தலைப்பகுதி மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா தண்ணியை தள்ளி விட்டுட்டு தலையை வச்சுருக்கோம். இப்போ மீதி இருக்க இந்த இடங்களை தண்ணியை ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும், டேபிளை கையால் நல்லா தள்ளி விட்டுட்டு அந்த சைடும் தள்ளி விட்டுருவாங்க. இப்போ இந்த ஜனாசாவுடைய துணியை மாற்ற போகிறாங்க. இப்போ இதுதான் நாலாவது போர்வை. இந்த ஜனாசாவுடைய துணியை மாற்றுறதுக்காக இப்போ இது இந்த போர்வை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, நம்ம குளிக்க வச்சுருக்கோம். சொல்கிறாங்க சத்தமாகவும் சொல்லுங்கம்மா, புரியல.
இப்போ நாலாவதா அடுத்து ஒரு போர்வை. இந்த போர்வைக்கு பதிலாக நம்ம ஒரு சாரி எதுனாலுமே நம்ம வந்து காட்டன் துணி எதுனாலும் விரிச்சுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது. அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். பழைய கைலி எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணது தண்ணி நல்லா உறிஞ்சக்கூடியதாக வச்சுக்கணும். இப்போ மேலே போட்டு அந்த போர்வையை வச்சு இதனுடைய உடம்புகளை ஃபுல்லாக துடைக்க போகிறாங்க. இவங்க உடம்பை ஃபுல்லாக துடைப்பாங்க. நம்ம அந்த கஃபன் துணியில் வெட்டின கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. கஃபன் துணியில் வெட்டின மீதி ஒரு மீட்டர் துணி இருக்கும். இந்த துணியை வச்சு ஜனாசாவுடைய தலையை என்ன செய்கிறாங்க, தலை முகம் தலை முடிகளை துடைக்கிறாங்க. இந்த சைடு நாலு பேர் நிற்கிறாங்க. இது ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது. முன்பகுதிகள் ஃபுல்லாக இப்போ என்ன செஞ்சாச்சு, தொடச்சாச்சு. இப்போ ஜனாசாவை திருப்பி முதுகு பகுதியை நம்ம துடைக்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஜனாசாவை திருப்புறதுக்கு என்ன முறை, கையை தூக்கி கை மேலே போடுவோம், ஒரு காலத்துக்கு இன்னொரு கால் மேலே போடுவோம். போட்டுட்டு அந்த ஜனாசாவை மெதுவாக வலது பக்கமாக திருப்புவோம். நல்லா உடம்பு ஃபுல்லாக என்ன செய்கிறோம், அந்த இந்த துணியை வச்சு இந்த ஒரு போர்வையை நல்லா இழுத்து முதுகுக்கு பின்னாடி வச்சு நல்லா என்ன செஞ்சிடும், தொடச்சி விட்டுறோம். இப்போ இந்த இந்த இடத்துல உடம்பை துடைக்கிறதோடைய இந்த பக்கத்தில் நிற்கிறவங்க வேற ஒரு பழைய துணி கையில் ஏதாவது எடுத்து இந்த கட்டில் துடைச்சிடணும். ஏன்னா உடம்பை நம்ம போடும்போது உடம்பு காஞ்சிருக்கும். நம்ம ஒரு கட்டில் நம்ம ஜனாசாவை எடுக்கிறோன்னா அந்த கட்டிலேயே குளிப்பாட்டி அந்த கட்டிலேயே கஃபனிட்டுருவோம். நம்ம ஜனாசாவை தூக்கி மாற்ற போகிறது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு துணியை எடுத்து நல்லா இந்த கட்டில் ஃபுல்லாக துடைச்சி விட்டுருவோம். மா பிள்ளைங்க பேசாமல் இருங்கம்மா. ஃபுல்லாக என்ன செஞ்சிருவோம், அந்த கட்டில் துடைச்சி விட்டுருவோம். இப்போ கட்டிலும் காஞ்சிட்டு ஜனாசாவுடைய உடலில் உள்ள பின்பக்கம் ஃபுல்லாக காஞ்சிட்டு இப்போ இதை என்ன செய்கிறோம், மெதுவான முறையில் ஜனாசாவை நிமித்தி கைகளை எடுத்து மெதுவாக வைக்கிறோம், கால்களையும் எடுத்து மெதுவாக வைக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக ஜனாசாவுடைய இடதுபுறம், இடதுபுறமும் மெதுவாக கையை தூக்கி அதே மாதிரி காலையும் தூக்கி போட்டுட்டு ஜனாசாவுடைய பின்புறம் இடது பக்கம் கழுத்து அந்த கையெடுக்கு எல்லாமே பின்பக்கம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம், துடைக்கிறோம். இப்போ இப்படி துடைச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொருத்தவங்க அதனுடைய கட்டிலையுமே நல்லா துடைச்சி விட்ருவாங்க. இப்போ நம்ம எவ்வளோ துணி தேவைப்படுமோ அவ்வளோ துணி வச்சு நம்ம பழைய துணி கொஞ்சம் வச்சுருப்போம். அந்த பழைய துணியை வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும், கட்டில் ஃபுல்லாக துடைச்சி விட்ருவோம். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக காஞ்சிட்டு ஜனாசாவுடைய உடம்பும் காஞ்சிருக்கு, ஜனாசாவுடைய இதுவும் அதாவது கட்டிலும் காஞ்சிட்டு. அந்த பக்கம் தலை முடிகள் துடைக்கணும் அப்படின்னா நல்லா துணி வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம், துடைச்சி விட்ருவோம். இதுக்கு அடுத்ததாக ஜனாசாவுக்கு கஃபன் தான் அணிவிக்க போகிறோம். இப்போ ஜனாசாவுடைய உடல் ஃபுல்லாக காஞ்சிட்டு இந்த துணி நம்ம துடைச்ச துணி தான், ரொம்ப ஈரம் இருக்காது. இப்போ கட்டிலும் காய்ந்த நிலையில் இருக்குது. இப்போ நம்ம ஜனாசாவுக்கு கஃபன் அணிவிக்க போகிறோம். ஒரு நிமிஷம், கஃபன் துணி இதை நம்ம என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். பிரித்தோன்னா நம்ம தலைப்பகுதி, இப்போ தலைப்பகுதி எதுன்னு தெரியாது. நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கோம். இதில் இங்கே ஒரு ரவுண்டாக ஒரு ரவுண்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இந்த ரவுண்டு நம்ம தலைக்கு பக்கத்தில், ஜனாசாவுடைய தலைக்கு பக்கத்தில் வர மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். முக்காடு துணியை வெளியே எடுத்துட்டோம். ஒரு சைடு இந்த மடித்து வச்ச துணியை இழுத்து போட்டுட்டோம். இப்போ இந்த தலை வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இதை நம்ம மேலே இப்படி எடுத்து தலை எங்கே வருமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஜனாசாவை இந்த மாதிரி துணிகளை இப்படி உள்ளே சொருவுறோம். மெதுவாக கையை மட்டும் எடுத்துட்டு லைட்டாக சொருவுறோம். இப்போ மெதுவான முறையில் வலது பக்கம் மட்டும் திருப்பணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மெதுவான முறையில் ஒரு கையை எடுத்து கிராஸாக போட்டுக்கிறோம், காலையும் எடுத்து ஒரு கால் மேலே பின்னின மாதிரி போட்டுட்டு ஜனாசாவை மெதுவாக திருப்புறோம். இப்போ திருப்பிட்டு இந்த மீதி பாதி துணியை ஜனாசாவுக்கு கீழே என்ன செஞ்சிடும், தள்ளிடுறோம். தலைப்பகுதியில் உள்ள ரவுண்டு கரெக்டாக தலைக்கிட்ட வர்ற மாதிரி என்ன செஞ்சிடும், தள்ளிடுறோம். இப்போ ஜனாசாவை மெதுவாக நேராக படுக்க வச்சிடும். கையை எடுத்து மெதுவாக கீழே வச்சிடும், காலையும் எடுத்து கீழே வச்சிடும். இப்போ ஜனாசாவுக்கு கஃபன் அணிவிக்க போகிறோம். இவ்வளோதான் நம்ம ஜனாசாவை திருப்புறது. கஃபன் அணிவிக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையாக திருப்பி நிமித்தி எதுவுமே பண்ணலை. ஒரே ஒரு தடவை லேசாக திருப்பணும். பாதி துணியை உள்ளே கொடுத்து அந்த சைடு என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம திருப்பின இடத்துலேருந்து மீதி பாதி துணியை இப்படி நம்ம கை வச்சு பார்த்தாவே இந்த துணி தெரியும் இருக்கிறது. இந்த துணியை நம்ம இழுத்து நல்ல போர்வையை விரிச்சு விட்டுறோம். கயிறு வந்திருக்காமா, ஓகே.
இப்போ முதன் முதலாக ஜனாசாவுக்கு கீழாடை அணிவிக்க போகிறோம். முதல்ல நம்ம விரிச்சிருக்க ஆடை கீழாடை தான் வரும், கீழாடை அணிவிக்க போகிறோம். இப்போ இதை என்ன செய்யணும், வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக ஜனாசாவுக்கு என்ன செய்ய போகிறோம், சுற்றுறோம். இப்போ நம்ம சுற்றும் போது தான் இதனுடைய ஆடைகள் மேலே போட்டிருக்க பெட்ஷீட்டை என்ன செய்கிறோம், வெளியே எடுக்கிறோம். கை இந்த மாதிரி நம்ம கட்டும்போது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாசாவுடைய மார்பு பகுதி வரையும் இந்த இடம் என்ன செஞ்சுருக்கு, மறைச்சிருக்கு. நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா மார்பு கட்டு அப்படின்றது நான் தேவையில்லைன்னு சொன்னேன், மார்பு பகுதி வரையும் இது மறைச்சிருக்கு. மீதி உள்ள துணிகளை ஜனாசாவுக்கு ஃபுல்லாக சொறிவி விட்டுருவோம். அடுத்ததாக இடது பக்கத்துலேருந்து அந்த துணிகளை என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். எடுத்து இந்த பக்கமாக விட்டு கையை மட்டும் நம்ம வெளியே எடுத்து விட்டுக்குவோம். இதையும் நல்ல மெதுவாக என்ன செஞ்சிடும், சொறி விட்டுறோம். இப்போ ஜனாசாவுக்கு கீழாடை அணிவிச்சாச்சு. இப்போ தலைமுடிகள் நம்ம நல்லா தொடச்சி வச்சுருப்போம். தலைமுடிகளை பெண்களுக்கு நல்ல பெரிய முடியாக இருந்ததுன்னா ரெண்டாக பிரித்து ரெண்டு சைடு பின்னல் போட்டு முன்னாடி என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் மூன்று சடை பின்னக்கூடியவங்களாக இருந்தாங்க, மூன்று பின்னல் என்ன செய்வாங்க, போடுறாங்க. இப்போ நம்ம ரெண்டு பின்னல் ரெண்டாக பிரித்து பின்னல் போட்டு வலது பக்கம் ஒரு முடி இடது பக்கம் ஒரு முடி என்ன செஞ்சிடும், எடுத்து போட்டுருவோம். இப்போ நம்ம சட்டை அணிவிக்க போகிறோம். சட்டைக்காக இந்த துணி கொஞ்சம் தள்ளிக்கோங்க, சட்டைக்காக இந்த துணி, இந்த சட்டைக்கு நடுவில் இந்த நம்ம ரவுண்டாக வெட்டின பார்ட் இருக்குது. இப்போ இந்த சட்டை நமக்கு ஈஸியாக உள்ளே வந்துட்டு, கழுத்து நமக்கு வரலைன்னா இதை நம்ம பிடிச்சி எடுத்து கிழிக்கணும் அப்படின்னு சொன்னோம், நமக்கு ஈஸியாகவே வந்துட்டு இப்போ இந்த ஜனாசாவுக்கு சட்டை அணிவிக்கிறோம். இப்போ ஜனாசாவை நம்ம எது எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம தூக்கலை அசைக்கலை. இப்போ நம்ம ஃபுல்லாக சட்டையை அணிவிச்சாச்சு ஜனாசாவுக்கு. இந்த ஜனாசாவுக்கு சட்டையை அணிவித்த உடனேயே நம்ம இந்த துணிகளை நேராக்கி விட்டுட்டு வலதுலேருந்து இடது பக்கமாக என்ன செய்கிறோம், சுருட்டுறோம். இந்த மாதிரி ஜனாசாவுடைய துணியை இந்த பக்கம் சுருட்டிட்டோம், சுருட்டி நல்ல இந்த சைடு திணிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இடது பக்கம் உள்ள துணியை எடுத்து இதையுமே என்ன செய்கிறோம், வலது பக்கமாக சுருட்டி நம்ம திணிச்சு விடுறோம். இதுக்கு அடுத்ததாக ஜனாசாவுக்கு முக்காடை அணிவிக்க போகிறோம். நம்ம முக்கோணமாக கட்டி வச்சுருந்தோம், தலையை ஒருத்தவங்க மெதுவாக பிடிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க தலையை என்ன செய்கிறாங்க, அந்த கழுத்து பகுதிகளை கட்டி விடுறாங்க. இந்த மாதிரி ஜனாசாவுக்கு முக்காடும் அணிவிச்சாச்சு. இப்போ மெதுவாக இப்படி ஜனாசாவை தலையை கீழே வச்சிடும். இப்போ ஜனாசாவுக்கு நம்ம போர்வை, இப்போ நம்ம நல்ல போர்வை நம்ம அகலமாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த போர்வை என்ன செய்யணும், ஜனாசாவுக்கு வலதிலிருந்து இடதாக இப்படி சுருட்டுறோம். வலதிலிருந்து இடதா சுருட்டி இடது பக்கம் நல்ல உள்ள சொருவிடும். இப்போ அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் சுருட்டுறோம், சுருட்டி இதையும் இந்த பக்கம் என்ன செய்யறோம், நல்லா சொருவி விட்டுறோம். நம்ம கீழே முதன் முதலாக கஃபன் விரிக்கையில் ஒரு கயிறு போட்டோம், கரெக்டாக அது வயிறு பகுதிக்கு வந்திருக்கு. இப்போது சில சமயம் குளித்து முடித்ததுக்கப்புறமும் சில பேர் பார்க்கணும், பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இந்த தலைப்பகுதியை மட்டும் கட்டு போடாமல் நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம அப்படி தேவையில்லை கஃபன் முடிச்சிடலாம் அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதிகளை கயிறு போட்டு கட்டணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் எப்படி இடுப்பு பகுதிகளில் கயிறை கட்டிடுவோம், கீழே உள்ள துணியை நல்லா இப்படி சுருட்டிக்கிட்டு கீழே ஒரு கயிறு போட்டு என்ன செஞ்சிருவோம், கட்டிடுவோம். கீழே இன்னொரு ஏற்றி போடு, இன்னொரு முடிச்சு. அதே மாதிரி தலைப்பகுதியிலே என்ன செய்கிறாங்க, நல்லா முறுக்கி கயிறு போட்டு கட்டிட்டாங்க. இப்போ ஜனாசாவை நம்ம கஃபனிட்டு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ இந்த ஜனாசாவை மெதுவான முறையில் நம்ம நம்ம தலைக்கு தேவைப்பட்டால் தலையை கட்டு மட்டும் லாஸ்ட்டாக கட்டிப்போம், இல்லைன்னா நம்ம ஃபுல் முழுமையாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், குளிக்க வைக்கிற டேபிளில் வச்சு அந்த ஜனாசாவுக்கு கஃபனும் முடித்து நம்ம என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் இனிமேல் ஒரு மவுத்து நிகழுது அப்படின்னா நம்ம முன்னின்று ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபன் இடணும், அதுதான் அவங்களுக்கும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். எல்லாம் அல்லாஹு தாலா நம்ம பார்த்து கேட்ட அனைத்து விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நமது நாமி பைத்துல் மால் சார்பாக நடைபெறுகின்ற மதரசா இக்ராவினுடைய ஆசிரியர்களும் முபல்லிகா ஓதக்கூடிய மாணவிகளும் இணைந்து ஜனாசா தொழுகை
ஜனாசாவுடைய குளிப்பாட்டுதல் எப்படி என்பதை உங்களுக்கு விரிவாக சொல்லி காட்டினார்கள்.